நள்ளிரவில் பெய்த கனமழையால் திருப்பூர் கேவிஆர் நகரில் 80-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார். பாலாஜி, தண்ணீரை அகற்றும் பணியில் அதிகாரிகள் யாரும் ஈடுபட்டிருக்கிறார்களா? எதனால் அங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது? லாவண்யா, அதாவது நேற்று நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் 2 மணி நேரம் தொடர்ச்சியாக கனமழையானது பெய்தது. இரவு நேரத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக திருப்பூர் மாநகராட்சி 42வது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய கேவிஆர் நகர், தந்தை பெரியார் நகர் அந்த பகுதியில் 200-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த மழை காரணமாக ஜம்மனை ஓடையில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த ஜம்மனை ஓடை கரையோரம் அமைந்திருந்த பெரியார் நகரில் இருந்த 80-க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீரானது புகுந்தது. இதன் காரணமாக நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் அலறி அடித்து அங்கிருந்து வெளியேறினர். மேலும் அவர்களது உடைமைகள் எதுவும் எடுக்கப்படாத நிலையில் அனைத்தும் இந்த தண்ணீரில் மூழ்கி வீடுகள் முழுவதும் தண்ணீர் மயமாக காட்சியளிக்கிறது. நாம் தற்பொழுது இந்த இடத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அனைத்து வீடுகளிலும், அதாவது சுமார் 80-க்கும் மேற்பட்ட வீடுகளில் முழுவதுமாக வெள்ள நீரில் மூழ்கி அவர்களது உடைமைகள் அனைத்தும் சேதமடைந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த தகவலை அறிந்த அந்த பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் அன்பகம் திருப்பதி உடனடியாக அவர்களுக்கு மாற்று இடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார். இதன் மூலம் தற்பொழுது இந்த 80-க்கும் மேற்பட்ட வீடுகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மாற்று இடங்களில் தங்கியிருக்கின்றனர். எனினும் தங்களது வீடுகளில் இருந்த அனைத்து பொருட்களும் சேதமாகிவிட்டதாகவும், உடனடியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கு வழிவகை செய்து மாநகராட்சி தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. மற்ற செய்திகளை இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை உற்சாகமாக களை கட்டியது. பட்டாசு நகரமான சிவகாசியில் புத்தாடை அணிந்து மத்தாப்பு குலுக்கி தீபாவளியை மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். சென்னை மயிலாப்பூரில் குடும்பம் குடும்பமாக பலர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் செல்வபுரம் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக இணைந்து பட்டாசுகள் வெடித்தனர். ஃபர்ஸ்ட் டைம் அபார்ட்மெண்ட்ல நான் புதுசா வீடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஃபேமிலியோட கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேலம் மாநகர் பொன்னம்மாப்பேட்டை பகுதியில் பணியாற்றக்கூடிய 50-க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுடன் சேர்ந்து தீபாவளி பண்டிகையை மகிழ்ச்சி பொங்க பட்டாசு வெடித்து கொண்டாடினர்.